Hi friends, welcome back to Chennai Mottai Maadi Kozhi Valarpu. So, we will see what we are going to do. This is a warm-up. So, we will see what we are going to eat. Warm-up is what we are going to eat. Warm-up is ரொம்பந்த ஜீரணம் ஆகல கொஞ்சம் மந்தமா இருக்கு செரிமானம் சரியா ஆகலனா நம்ம லைட்டா அதை வறுத்திட்டு தண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிப்போம் சோ குழந்தைகளுக்குலாம் வந்து ஓமம் வாட்டர் கொடுப்பாங்க கேள்வி பட்டிருப்பீங்க இல்லையா குழந்தை வந்து வயித்து வலினால அழுதா இந்த ஓமம் வாட்டர் ஒன்னு விக்கும் அது கொடுப்பாங்க அந்த ஓமம் தான் இது இந்த ஓமத்தை வந்து நம்ம பெரியவங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகல வயிறு உபசமா இருக்கு இல்ல சரியா ஜீரணமாகல அந்த ரீசன்காக என்ன பண்ணுவாங்கன்னா இத லைட்டா வந்து வறுத்துறணும் வறுத்திட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க சோ நம்ம எப்பவும் போல இந்த கடாயில வந்து லைட்டா வறுத்தீங்கனா கொஞ்சம் அப்படியே பொரியும் ரொம்ப வறுத்து தீஞ்சிர கூடாது லைட்டா நீங்க ஹீட் பண்ணி வறுத்தா போதும் இந்த மாதிரி வந்து லைட்டா வறுத்திட்டீங்கனா லைட்டா Black ஆகும் சோ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து நம்ம எப்பமே கோழிக்கு ஒரு தண்ணி வைப்போம் இல்லையா மஞ்சள் தண்ணி அதுல போட்டு இத கொதிக்க வெச்சிருங்க கொதிக்க வெச்சிட்டு உங்க கோழிகளுக்கு வந்து सपोज நம்ம மீன் கொடுக்கறோம் இல்ல நல்ல ஹெவியா சாப்பிட்டுட்டு ஜீரணமாகல மந்தமா இருக்கு அப்படினா நம்ம அந்த இஞ்சி புதினா கொடுத்தாலே சரியாயிடும் சில கோழிகளுக்கு அது கொடுத்தோம் சில கோழிகளுக்கு வந்து அந்த இறப்பை பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி உப்பிட்டு இருக்கும் ஜீரணமாகாது அப்படியே சாப்பிட சாப்பிட அங்கேயே தங்கிட்டு இருக்கும் தண்ணி மாதிரி கொஞ்சம் பலூன் மாதிரி இருக்கும் அது வந்து சரியாகாம இருக்கும் நீங்க அதை இஞ்சி பூண்டு கொடுத்து சரியாகலனா நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஓமத்துல வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்திட்டு அரைக்கலாம் வேண்டாம் வறுத்திட்டு நீங்க அப்படியே தண்ணில மஞ்சள் அந்த பவுடர் காம்ச்சலியா அது போட்டு கொதிக்க வைக்கும்போது இதையும் சேர்த்து கொதிக்க வெச்சத தண்ணி கொடுக்கணும் அப்படியே போட்டு குடிக்க கூடாது இத போட்டுட்டு கொதிச்ச தண்ணியை வந்து கோழிகளுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம கோழிகளுக்கு நான் அதுதான் கொடுத்து இருக்கறேன் சில கோழிகளுக்கு வந்து ஜீரணமாகாம மந்தமா இருக்கு ஏன்னா இந்த மழை சீசன்ல நிறைய பேர் வீட்ல கோழிகள் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஜீரணமாகாம இருக்கும் அதிகமா அரிசி சாப்பிட்டாலும் சரி இல்ல அதிகமா தீவனம் எடுத்துக்கிட்டாலும் சரி கோழிகளுக்கு வந்து ஜீரண பிரச்சனை இருக்கும் இந்த மழை காலத்துல நீங்க பேஸ்ட் எடுத்து தண்ணியில mix பண்ணி கொடுத்து பாருங்க அப்படியே அதுங்களுக்கு வந்து அந்த இறப்பை பாத்தீங்க பலூன் மாதிரி இருக்கு ஜீரணமாகலனா நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணி பாருங்க லைட்டா வறுத்திட்டு அந்த தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து எல்லா கோழிகளுக்குமே கொடுத்துருங்க மழை காலத்துல ஜீரணமாகாத பிரச்சனைகள் நிறைய வரும் கோழிகளுக்கு ஜீரணமாகனாலே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும் சோ கொடுத்துருங்க இது வந்து ஜீரணம் ஆகலன்ற பிரச்சனை வந்தா மட்டும் கொடுத்தா போதும் சோ டெய்லி கொடுக்கணும்னு கிடையாது ஏதோ ஒன்னு சாப்பிட்டு ஜீரணமாகாம இருக்க அந்த கோழிகளுக்குனா அப்ப மட்டும் கொடுத்தா போதும் டெய்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சோ இந்த வீடியோ வந்து நான் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இப்ப எடுத்துக்கிறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஜீரணமாகாம அவஸ்தப்படும் போது நம்ம வந்து என்ன கொடுக்கிறதுன்னு தேடுவோம் இல்லையா அப்ப இது ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் வந்து இந்த தண்ணி கோழிகளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறேன் இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் அந்த கோழிகளுக்கு அந்த தண்ணி எப்படி இருக்கு அவங்க குடிக்கறாங்களான்னு சொல்லிட்டு மாடியில இருக்குறோம் சோ மாடியில கோழிகளுக்கு இன்னைக்கு இந்த தண்ணி தான் வெச்சோம் பாத்தீங்கன்னா ஓமமும் அந்த ஏற்கனவே போற அந்த மஞ்சள் தண்ணி தான் mix பண்ணி வச்சிருக்கேன் சோ எல்லா கோழிகளும் குடிச்சி இப்ப இவ்வளவு காலியா எடுத்து பாருங்க அதிலாம குஞ்சிகளுக்கு நாங்க அந்த தண்ணி தான் வெச்சிருக்கோம் இன்னைக்கு எல்லா குஞ்சிகளுக்கு அந்த தண்ணி தான் வெச்சிருக்கோம் அந்த தண்ணி தான் அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மழை காலத்துல ஜீரணம் ஆகலனா இந்த மாதிரி ஓம் தண்ணி வந்து வாரத்துல ஒரு வாட்டி கொடுத்துருங்க கோழிகளுக்கு வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும் சோ எல்லாரும் இன்னைக்கு அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம வெள்ள கோழி பாத்தீங்களா நல்ல ஜாலி ஐயோ பாத்தீங்களா குட்டி சால்பே அவரை கொத்துறாரு அவரை விட குட்டி இவர் இவர் போய் அவரை கொத்துறாரு ஸோ இப்போ நல்லா ஒரு உஷாராயிட்டார் இவங்களோட சேர்ந்துட்டாரு ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து கோழிகளுக்கு வந்து மீன் கொடுத்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அந்த மீன் சாப்பிட்டு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்ல மழை அதுக்கப்புறம் அவங்கள கூண்டுல அடைச்சிட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல மழை அதனால வந்து அந்த மீன் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகலை கோழிகளுக்கு இப்போ நம்ம வெளியே நல்லா மேய்ஞ்சிருந்தாங்கன்னா ஜீரணம் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் கொஞ்ச நேரம் தான் மேய விட்டேன் வெயிலுக்கு அப்புறம் திரும்ப மழை வந்தது க்ளோஸ் பண்ணிட்டோம் அதனால் அவங்களுக்கு சரியாக ஜீரணம் ஆகலை அதனால் வந்து நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த ஒரு இலையெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்தது சளிக்கு அதுவும் வந்து மழை காலத்தில் நீங்கள் இப்போ அடிக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க சளி ஃபுல்லாக சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆகலை இந்த மழை காலத்துலன்னு இந்த தண்ணி கொடுங்க சரியாயிடும் கோழிகளுக்கு ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் காலையிலேருந்து இந்த தண்ணி தான் எல்லாருமே குடிச்சிட்டாங்க குஞ்சுகளுக்கும் அந்த தண்ணி வச்சுட்டோம் வாத்துக்கும் அந்த தண்ணி தான் வச்சுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க
ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எப்பவும் போல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிம்லாக் ஷோபான்னு ஒரு சேனல் இருக்குது, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வரும், உங்களுக்கு வீடியோ கீழேயும் வரும், அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேனலும் போய் பாருங்கள். அதுலேயும் நம்ம கோழிகள் பற்றின டெய்லி விளாக்ஸ் மாதிரி அதில் போடுவேன். ஸோ அதில் வந்து இதில் சொல்லாத விஷயங்கள்லாம் அதில் வரும். ஸோ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.